வணக்கம் நேயர்களே உங்களது வளமான எதிர்காலத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அறுவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் என்கிறது திருக்குறள். நமக்கு உரிய காலத்தை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த வழிமுறைகளை பின்பற்றி செய்தோமானால் நம்மால் செய்ய இயலாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது என்று அடித்து கூறுகிறது திருக்குறள். கருவியார் காலம் அறிந்து செய்யின் என்று சொல்லுகின்ற இந்த திருக்குறளுக்கு எந்த காலம் தகுந்த காலம் என்பதை விட எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி அந்த காலத்துக்கு தகுந்தபடியான ஒரு வழிமுறையை பின்பற்றினோமானால் நாம் எத்தகைய பிரச்சனைகளையும் முறியடித்து வெற்றி பெறலாம் என்று இந்த குறளுக்கு பொருள் எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே இன்றைய தினம் கொரோனா சூழலிலே அதுவும் இரண்டாவது அலை அடிக்கக்கூடிய இந்த சூழலிலே எவ்வாறு சுய தொழில்களுக்கும் மற்ற தொழில்களுக்கும் வருமானங்களுக்கும் தனிநபர்களுக்கும் வருமானத்துக்கு எவ்வாறு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அவற்றை எத்தகைய முன்னேற்பாடுகளுடன் நாம் சமாளிக்கலாம் என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் விடையளிப்பதற்காக நிதி ஆலோசகர் திரு அமர்நாத் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆடிட்டராக பணியாற்றுகிறார், மேலும் பிசினஸ் கன்சல்டன்டாகவும் இருக்கிறார். இந்த துறையிலே 15 ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்தவர். ஜிஎஸ்டி வருமான வரி செலுத்துதல், புதிய நிறுவனங்களை தொடங்கி அவற்றை நடத்துதல், நிதி மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளிலே அவர் ஈடுபட்டு வருகிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த திரு அமர்நாத் அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் முதற்கண் வருக வருக என மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய கொரோனா சூழல் அப்படிங்கிறது இப்போ இரண்டாவது அலை அப்படிங்கிறது இரண்டாவது கட்டம் அப்படின்னு வருது. இதில் முதல் கட்டத்தை பற்றி பார்த்தோம்னா அது ஒரு எல்லா உலகத்துக்கே புரட்டி போத்து போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா யாருமே எதிர்பாராத ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போ இரண்டாவது கட்டம் அப்படிங்கிறது இது மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு முன்னோட்டமாக நமக்கு பண்ணி காமிச்சிருச்சு. இப்போ முதல் விஷயம் அது ஒரு மிகப்பெரிய சூறாவளி மாதிரி சுழன்று அடித்தது. அதில் பார்த்திங்கன்னா உலக அளவில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்தியாவில் கூட அது உச்சக்கட்டமாக இருந்த கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா 24% அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் முயற்சிகளை எடுத்து அதை சரிவுகளை சரிகட்ட ஆரம்பித்ததுனால டிசம்பர் இறுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 9% அளவுக்கு தான் அந்த பொருளாதார சரிவு இருந்தது. அது ஓரளவுக்கு பேரவில் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருந்தது. அப்போது எப்படி இது சாத்தியமாச்சு, என்னென்ன பிரச்சனைகள் நம்ம சந்தித்தோம், எப்படி இது சாத்தியமாச்சுன்னு நம்ம சுருக்கமாக சொல்லுங்களேன். கரோனானால் நிறைய பேருக்கு புது புது ஐடியாஸ் வந்துச்சு. முதல்ல மார்ச் 23, 2020 கரோனா லாக்டவுன் போட்டிருக்காரு ஒரு 3 மாதம். அந்த டைமில் தான் இது ஆன்லைன் ஷாப்பிங்கு எப்படி ஆப் ஸ்டடி பண்ணும், எப்படி பிஸ்னஸ் பண்ணுவோம்னு புது புது வேஸில் நிறைய பேர் சம்பாதிக்க ஆரம்பித்தார். இப்போ நிறைய பேருக்கு நிறைய மக்களுக்கு சம்பளமும் ஜாப் போயிடுச்சு, சம்பளம் பாதி கட் பண்ணிட்டாரு, அந்த மாதிரி நடந்தது. ஸோ இந்த டைமில் நமக்கு மந்த்லி இஎம்ஐ இருக்கும், கமிட்மெண்ட் ஹவுஸ் ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், அது இது இருக்கும். ஸோ அந்த கமிட்மெண்ட் நம்ம ரீச் பண்ணோம்னா நம்ம பிஸ்னஸ் எப்படி கரோனா டைமில் கூட பாதிக்கப்பட்டமே நடக்கணும் அந்த விஷயம் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணால் ஈஸியாக மேலே வரலாம். நிறைய பேர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கா கரோனா டைமில் கூட ஏற்பாடு பண்ணி அவனோட பொருள் வித்துட்டு கஸ்டமருக்கு அமுச்சுட்டு பொருள் விற்று காசாக்கிறார் நிறைய பேர். ஓன்லி ஷாப்புக்கு போய் கடைக்கு போய் நம்ம வாங்கணும் பொருள் அது கிடையாது. இப்போ ஆன்லைன் இருக்கும், எல்லா மொபைலும் ஆண்ட்ராய்டு இருக்கா, ஆப் இருக்கா, எல்லாம் இருக்கா. ஸோ இதில் நம்ம ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணி நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஓகே, நல்லா ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ கடந்த மாதிரி பொருளாதார ஒரு பிரச்சனை வந்த பொழுது முக்கியமாக பாதிக்கப்பட்ட கொரோனாவில் பிரச்சனை வந்து பொருளாதார பாதிப்பு, அது எல்லாருக்கும் பெரிய தொழில்துறைக்கும் இருந்தது. ஆட்டோமொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லம்பாக இருந்தது, ஆட்டோமொபைல் நகரவே இல்லை. அப்புறம் அதற்கு பிறகு அது வந்து சூடுபிடிக்க ஆரம்பித்தது. ஏன்னா வாங்கக்கூடிய சக்தி அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உயர்ந்தது. அப்போது அது தாக்குப்பிடிப்பதற்காக அந்த ஒவ்வொரு துறையுமே மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட துறைங்கும்போது ஒரு ஆட்டோமொபைல் துறையை சொல்லலாம். அதே நேரத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு வளர்ந்த துறை அப்படின்னு சொல்லிட்டுனா ஃபார்மாவை சொல்லலாம். அதே போல் உங்களுடைய கண்ணோட்டத்தில் போன தடவை அந்த கொரோனா வந்த பொழுது நம்முடைய பொருளாதார இதில் எந்த துறைகள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது, எது வந்து ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சது, அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்ல முடியுமா? முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி எல்லாமே ஃபிசிக்கல்லி மார்க்கெட் போய் பொருள் வாங்கி சமைக்கணும், ஷாப்பிங் பண்ணணும், எல்லாம் பண்ணார். பட் என்னென்னா கொரோனா அப்புறம் யாருமே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் அது வந்துச்சு. ஸோ இந்த சமயத்தில் யாரும் ஆப் ரெடி பண்ணி ஆன்லைனில் டெலிவரி பண்ண முடியுதோ அவங்க தான் ஜெயிச்சார். இதில் ஃபார்மா இண்டஸ்ட்ரி ரொம்ப சம்பாதிச்சது, ரொம்ப அடிபடாமல் நல்லா போயிட்டுருக்கேன். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எதுக்கு அடிபட்டுச்சுன்னா மக்கள் அறியில, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, புது வண்டி வாங்கலை, வாங்கினா கூட ஒன்றும் சுத்தமாக வீட்டில் வச்சிடணும், அதனால தான் யாருமே வாங்கலை. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கட் பண்ணிட்டாரு. எதுக்குன்னா மக்கள் யாரும் வேலை செய்யக்கூடிய குரூப்பாக சேர்ந்து சொல்லிட்டு அது தெரிஞ்சு ஃபோர்டு கம்பெனியில்
அவர் பாஞ்சால் லீவ் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு வாரம் வாங்கன்னு சொல்லி ஒரு வாரம் லீவ் கொடுத்து ஒரு வாரம் வாங்க சொல்லி ப்ரொடக்ஷனே கட் பண்ணிட்டாரு. இதுக்கென்ன சேல்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் ஃபேக்டரி ஒர்க் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி கிடையாது. அதனால ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மெயினாக பாதிப்பட்டிருக்கு. கரெக்ட். அதே போல் சுய தொழிலாக பண்ணுறாங்க இல்லையா, சின்ன சின்ன லெவலில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களும் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதை என்னென்ன சுய தொழில் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பற்றி பாதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் ஒருத்தர் கேள்வியோட காத்துட்ருக்காரு. அவர் கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம், பிஸ்னஸ் டைரி. ஹலோ, வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்கம்மா. ஆ வணக்கம் சார், நான் என்னுடைய பேர் சித்ரலேகா, நான் மறைமலை நகர்லேருந்து பேசுகிறேன். கேளுங்கம்மா, உங்கள் கேள்வி கேளுங்க. சார், எனக்கு வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. சரிங்கம்மா. எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து 1 இயரா வந்து வேலை இல்லை, இப்பதான் அவர் போக ஆரம்பிச்சிருக்காரு. சரி சரி. இப்ப இந்த மாதிரி சூழல்ல வந்து என்ன மாதிரி பிசினஸ் பண்ணாக்க ஒரு இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணலாம், அந்த மாதிரி இப்ப ஒரு சமையல் இல்ல குக்கிங் இப்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல. இந்த குக்கிங் வந்து நான் பண்ணி வந்து 4 பேருக்கு அது தெரியணும் அப்படின்னாக்கா எந்த மாதிரி ஒரு லைன்ல அதை நான் பண்ணனாக்கா எனக்கு அது சக்சஸ் ஆகும், அதே மாதிரி எனக்கு ஏர்னிங்கும் கிடைக்கும் எனக்கு. ரைட்டுங்க, நல்லது. அதாவது ஒரு தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்துடாம எப்படி சரி கட்டணும் எப்படி பண்ணணும்னு நிமிந்து நிற்கிறீங்க, அதற்காகவே உங்களுக்கு பாராட்டுகள். பல்வேறு வழிமுறைகள் இருக்குது, இப்போ சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப் அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு நீங்கள் குக்கிங் அது பண்ணுறீங்க இல்லையா, அது மூலமாகவே நீங்கள் சிறப்பாக பண்ணலாம், உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளலாம். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மேற்கொண்டு நிபுணர் சொல்லுவார், கவனமாக கேளுங்க. நன்றி மேடம், சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் குக்கிங் தெரிஞ்சதுனால்தான் இப்போது ஒரு ஆப் ரெடி பண்ணி குக்கிங் கிளாஸ் எடுங்க. குக்கிங் கிளாஸ்க்கு இன்ட்ரெஸ்டில் இந்த மாதிரி டெமோ கொடுத்துட்டு அந்த டெமோவில் பிடிச்சி தானே நீங்கள் குக்கிங் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி எல்லாமே ஜூம் இருக்கேன், ஜூம் மீட்டிங்கு, கூகுள் மீட்டு அந்த மாதிரி ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் 1-to-1 கிளாஸ் எடுங்க. இப்போ எல்லாத்துக்கும் சும்மா வீட்டில் இருக்கும்போது சம்திங் ஏதோ பண்ணணும்னு சொல்லி தோணுது, அதனால தான் குக்கிங் கிளாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு சின்ன டெமோ வீடியோ பண்ணி அந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் சர்க்கிளில் அமுச்சுங்க. அப்போது டெமோ கொடுக்கும்போது அவனுக்கு புரிஞ்சுன்னா பிடிச்சி தானே அவனும் நீங்களுக்கு பணம் கட்டி ஜாயின் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் குக்கிங் கிளாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம் வீட்டில் உட்காரட்டே. ஓகே. அதே போல் அவங்களுக்கு வந்து நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா அது ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ்ஸை வீட்டில் இருந்தபடியே மெஸ் மாதிரி பண்ணலாம், அதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு கூட அவங்க டெலிவரி பண்ணலாம். ஆமாம், நீங்கள் சமைக்க ஷாக்காக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணனா இந்த மாதிரி இது இதுக்கு ஒரு நாளுக்கு ஒரு டிஷ் ரெடி பண்ணி நிறைய பேர் வீட்டில் பேச்சுலர்ஸ் இருப்பார் இல்லை லலிதோ வெளியே சாப்பிடுவார், அந்த ஆளுக்கு நீங்கள் ஒரு 100 பேர் பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு மெஸ் ரெடி பண்ணி அது ஆன்லைன் டெலிவரி மாதிரி நீங்கள் வால் வச்சு ரெடி டெலிவரி பண்ணணும், இல்லாத ஒரு மெஸ் ரன் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் விதமாக பண்ணலாம். பட் நீங்கள் என்ன சம்பாதிக்கணும், எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கணும், என்ன கஷ்டப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க அது யோசனை பண்ணும். நான் டெய்லி ஒரு 2 ஹவர்ஸாக நான் கஷ்டப்படுறேன் ஆனால் அப்போ குக்கிங் கிளாஸ் எடுங்க. இல்லை எனக்கு பணம் தான் முக்கியம், நான் கஷ்டப்படுறேன் எவ்வளோ நேரம் வேணாம்னு சொன்னால் அப்போ நீ ஒரு மெஸ் ரெடி பண்ணி மெஸ்ஸில் சேல் பண்ணால் அந்த மாதிரி நல்லது. இதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும், அப்படியே நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் நீங்களுக்கு ஒரு ஹோட்டல் போட்டோன்னா எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அதார்டி ஆஃப் இந்தியாலேருந்து ஒரு லைசன்ஸ் வாங்கணும், அது வாங்கி மெஸ்ஸுக்கு அந்த லைசன்ஸ் வேணும். அது தவிர ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் ஒன்று வேணும், கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஆ மூணு ஒன்றா தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும். கரெக்ட். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஓரளவுக்கு நடுத்தர லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை. ஆனால் அவங்க வீட்டில் இருந்தபடியே சாதாரணமாக சின்னதாக பண்ணுறாங்கன்னா இது ஆரம்ப கட்டத்தில் தேவை இருக்கு. பரவாயில்ல. அவங்க வாட்ஸ்அப் மூலமாக ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, வெளியில் போக முடியாமல் இருப்பாங்க, அவங்க போய் ஹோட்டல்ஸில் நிறைய பேர் போய் உட்காந்து சாப்பிட முடியாது, வீட்டுக்கே வரதுன்னா யாருக்கோ கொடுக்கறதுக்கு இப்போ தெரிஞ்சவங்க இருந்தாங்க பக்கத்தில் இருக்காங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்லாமே நினைக்க முடியாது இருக்காங்க, அவங்களை இவங்க பயன்படுத்திக்கலாம் இல்லையா. ரைட். அதே போல் நீங்கள் ஒரு நீங்கள் சொன்னீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா எந்தெந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது புதுதாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுறதில்லை, சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகாமல் தேங்கியும் போயிடுது. அப்போது தேங்கிடாமல் ஸ்டார்ட் அப்புங்கிறது நல்ல ஒரு வேகத்தில் செல்லணும் அப்படின்னா எந்த மாதிரியான தொழிலை தேர்ந்தெடுக்கணும், அதற்கு என்னென்ன ஸ்டடி பண்ணணும், முதல்ல வந்து அவங்க ஸ்டடியும் பண்ணணும் அப்புறம் தான் அவங்க ஸ்டடி ஆக முடியும் இல்லையா. அப்போ என்னென்ன பண்ணணும்னு ஆரம்பிங்களேன். நான் சொந்த அனுபவம் சொல்கிறேன். ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்ணி சார் இல்லை ஆரம்பிக்கணும்னா நீங்கள் நேராக வாங்கன்னு பேசுவேன், இது ஃபோன்லேயே சொல்ல மாட்டேங்கன்னா அவனு ஆஃபீஸுக்கு வர சொல்லி உட்கார வச்சு ஸ்டார்ட் அப் இந்தியான்னா ஸ்டார்ட் அப் அர்த்தமாக தானே, ஒரு புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்போது எந்த மாதிரி பண்ணணும் அனு நம்ம அறிமுகப்படணும் அந்த கிளைண்ட்டுக்கு. அப்போ என்ன பண்ணுவேன்னா ஸ்டார்ட் அப் பண்ணுறேன்னா எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ப்ரொப்பரேஷிப்னா இண்டிவிஜுவல் பேரில் இருக்கும், பார்ட்னர்ஷிப்னா 2 பேர் சேர்ந்து பண்ண மாதிரி, அதே மாதிரி ப்ரைவேட் லிமிட் கம்பெனி, அதே மாதிரி ஓபிசி, அது மாதிரி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி 4-5 வெரைட்டி இருக்குது. இதில் ஒரு சின்ன லெவலில் பண்ணும்போது நம்ம பெருசு பண்ண தேவையில்லை. ப்ரொப்பர்ஷிப்பில் நம்ம ஒரு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறேன், ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோட்டோ, அப்புறம் ஒரு ரெண்டல் எக்ரிமெண்ட்டு, இபி கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, 6 இருந்தால் போதும்.
எனிபடி ஆன்லைனில் அவன் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு லாகின் பண்ணி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். அது மூணு நாள் கழித்து வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் தருவார் சர்டிஃபிகேட் ஆன்லைனில், எல்லாமே ஆன்லைன். அது தவிர நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். ஸோ ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்த அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணி நம்ம வர செலவு எல்லாமே அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் அப்பில் ஜி சர்டிஃபிகேட் வாங்கணும், பார்ட்னர்ஷிப்பாக. இப்போ பார்ட்னர்ஷிப் பண்ணால் பார்ட்னர்ஷிப் டீட் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாரு. ஸோ ஒரு டீட் ரெடி பண்ணி டீடில் எவ்வளோ எவ்வளோ இது கேபிட்டல் எவ்வளோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ அது எழுதிட்டு ரெண்டு பேர் சைன் பண்ணும். சைன் பண்ணி பேன் கார்டு தனியாக அப்ளை பண்ணி அப்போ கரண்ட் அக்கௌண்ட் ஓன் பண்ணும். அப்போ ஜிஎஸ்டி தனியாக அப்ளை பண்ணும். அதே மாதிரி ப்ரைவேட் லிமிட் கம்பெனினா முன்னாடி எம்சிஏ இருக்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், அங்கே நம்ம நேமும் பதிவு பட்டி அந்த நேம் எப்படி வந்த அப்புறம் மெமரோண்டம் ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணி அப்புறம் சர்டிஃபிகேட் இன்கமிஷன் வாங்கி அது அப்புறம் நம்ம ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி பேன் நம்பரு டேன் நம்பரு இந்த ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு கம்பெனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். ஸோ இந்த மெயின்லி மூணு விதம், ஒன்று ப்ரொப்ரேட்டர்ஷிப், ரெண்டாவது பார்ட்னர்ஷிப், மூணாவது ப்ரைவேட் லிம் கம்பெனி. அதில் ஒரு மூணு ரகம் இருக்குது, ஓபிசி 1% கம்பெனி, எல்எல்பி லிமிட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், ப்ரைவேட் லிம் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி. அது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ். கரெக்ட். முதல்ல நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவராலே எல்லா முதலீடும் பண்ண முடியும் ஓரளவுக்கு அப்படின்னா அவரே வந்து இறங்கி பண்ணிடலாம். இல்லை எனக்கு தொழில்நுட்ப ரீதியில் இன்னொருத்தருடைய உதவி தேவை, அல்லது முதலீடுக்கு கூட இன்னொருத்தருடைய உதவி தேவை அப்படின்னா இருவரோ மூவரோ சேர்ந்து வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கலாம் இல்லையா? இப்போ அடுத்த ஒரு நேயர் காத்துட்டு இருக்கிற அவருடைய கேள்வி நாங்கள் இப்போ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கேளுங்கம்மா. கோவில்பட்டியிலிருந்து ராணி அவங்க பேசுறேன் சார். கேளுங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு வயசு 56 ஆகுது சார். சரிங்கம்மா. வீட்டில் நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். எனக்கு அன்றாட ஸ்கோர் ஒரு 500 வர்றாப்புல எனக்கு ஒரு தொழில் பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், என்ன வீட்டில இருந்து குடிசை தொழில் மாதிரி எதுவும் பண்ணலாம்னு நினைக்கேன். குடிசை தொழிலுக்கு லைசன்ஸ் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சார்ட்ட கேட்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும், எதை நீங்க பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எது, அதை முதல்ல சொல்லுங்க. என்ன தொழில் உங்களுக்கு தெரியும் சார்? நான் வந்து இந்த மோர் மிளகா, ஊறுகா, அந்த முட்டை, சேவு, இது மாதிரி பண்ணி கடைகளுக்கு போடலாமான்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா முதல்ல வந்து எப்போதுமே என்ன பண்றோங்கிறது நல்லா தெளிவா இருக்கணும். அதற்கு பிறகு அதற்கு என்ன வரவேற்பு இருக்கு அதை சுத்தி வர, அதை கொஞ்சம் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. யாராவது நீங்களே சொல்லிட்டீங்க கடைக்கு போடலாம், கடைக்கும் போடலாம், வீடுகளை கோவில்பட்டின்னு சொல்றீங்க. கோவில்பட்டியில உங்களுக்கு வந்து எல்லாருமே கடலை மிட்டாய் தெரிவிப்பாங்க. அதுல நீங்க மாற்று இதாக இந்த மோர் மிளகாய் அதுவும் பண்ணலாம். வேற என்ன தேவை இருக்கு அப்படிங்கறத முதல்ல பாருங்க. தேவைக்கேற்றபடி நீங்க ஈடு செய்யறதா உங்களுடைய பிசினஸ் நல்லா சக்சஸ் ஆகும். மேற்கொண்டு தகவல் நிபுணர் சொல்லுவாரு, கவனமாக கேளுங்க. சொல்லுங்க சார். மோர் மிளகாய் அப்புறம் கடலை மிட்டாய் தவிர இதே இது மார்க்கெட்டில் போகும். இப்போ எல்லாமே வீட்டிலேருந்து இலை பண்ணுறதில்லை. ஸோ அதனால தான் நம்ம மோர் மிளகு அப்புறம் அப்பளம் ஒளியம் எது எது கிடைக்குதோ ஹோம்மேடு அந்த ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு 10 போட்டதுன்னா கடைக்கு போனால் கடலை அதில் 2-3 வாங்குவார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல ஒரே பொருள் எடுத்து போகாதுங்க, 10 எடுத்து போய் இது இது விற்கிறேன்னு சொல்லி முன்னாடி மார்க்கெட் பண்ணும். அங்கே கோவில்பேட்டில் இருக்க மக்களுக்கு எது பிடிக்கும், எந்த பொருள் கிடைக்காது அந்த இடத்துல, அது நம்ம கவனிச்சானா அந்த பொருள் மட்டும் நீங்கள் வீட்டிலேருந்து ரெடி பண்ணி இல்லை எங்கே கிடைக்குதோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இப்போ தயவுசெய்து சொல்கிறோமா, கடன் கொடுக்காதம்மா, கேஷ் அண்ட் கேரி பண்ணுங்கம்மா, அது அது நல்லது. நீங்கள் கடன் கொடுத்தா திருப்பி பணத்துக்காக எழுதணும். ஸோ அதனால தான் தொழிலில் முதல் ரகசியம் கடன் கொடுக்காதங்க. ஒரு கம்மியாச்சுன்னு கூட கேஷ் அண்ட் கேரி பண்ணுங்கம்மா. கரெக்ட். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கடன் அன்பை மட்டும் இல்லை நம்ம தொழிலையும் முறிக்கும். அதனால கேஷுக்கு பண்ணுறதா நல்லது. அடுத்த நேரோட கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா. உங்க கேள்வியை கம்ப்ளீட் பண்ணலையே. அவங்களுக்கு கேத்த மாதிரி இந்த தொழில் எது? சரி, இப்ப உங்களோட கேள்வி என்ன?
சாம்பிராணி அப்புறம் ஊதுபத்தி கூட வியாபாரம் பண்ணலாம். அப்புறம் யூடியூப்ல ஒரு சேனல் ரெடி பண்ணி அதுல இந்த சாம்பிராணி நான் இப்படி ரெடி பண்றேன் இப்படி விற்கலாம் காமிக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ரெடி பண்ணி சின்ன டெமோ இந்த ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அமிச்சுங்க. அமிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி விற்று கொடுங்க டிஸ்கவுண்ட் தரான்னு சொல்லி நீங்கள் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. இப்போது நீங்கள் ஊரில் தெரிஞ்ச மக்கள் இருப்பார், லேடிஸ் இருப்பார், அவனுக்கு நீங்கள் விற்று கொடு இதை டிஸ்கவுண்ட் தரான் இது டிஸ்கவுண்ட் தரான்னு சொல்லி நீங்கள் மல்டிபிள் வேஸில் நம்ம வியாபாரம் பெருசு பண்ணி பார்க்கணும். பண்ணும்போது சாம்பானியே பண்ணக்கூடாது. சாம்பானி அகர்பத்தி ஊதுபத்தி எதுவுமே கற்பூரம் எது 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 கடவுள் அதெல்லாமே ஒரு போங்கிட்டே பண்ணும் பண்ணி மொபைல் ஆப் ரெடி பண்ணும். இப்போ இது சாம்பிராணி கட்டி இல்லை அதனால தான் அது ரெடி பண்ணி நீங்க பாருங்க. ரைட், இப்போ அடுத்த நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய கேள்வியை கேட்போம். ஒன்னொன்னா வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. வணக்கம், பிசினஸ் செய்தி. வீட்லயே ரஸ்னாலா ரெடி பண்ணி பேக் பண்ணி விக்கிறோம், அது மாம்பு அதெல்லாம் விக்கிறோம், அது ஒரே நிமிஷம், எந்த ஊர்ல இருந்து பண்றீங்கம்மா? நாங்க ஈரோடு மாவட்டத்துல இருந்து பேசுறோம். ரைட்டுங்க, என்ன தயாரிக்கிறீங்கன்னு சொன்னீங்க? வீட்லயே என்ன தயாரிக்கிறீங்க? ரஸ்னா மாவெல்லாம் விக்கிறோம். ஓகே, ரஸ்னாங்கிறது ஏற்கனவே அந்த அதாவது இந்த குளிர்பானங்கள் அது மாதிரி நீங்களே பண்ணி தயாரிக்கிறீங்க, மாவு மாதிரி விற்கிறீங்க, அதை எப்படி விரிவுபடுத்தலாம்னு கேட்கறீங்க. ரைட், ஆமாங்க. சரிங்க, ரைட். இப்போ நீங்க வந்து ஏற்கனவே இப்போ மாவு அப்படி மாவுல தயாரிக்கிறீங்க. சரிங்க, இப்போ ரஸ்னா அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட பேரு. நீங்க வந்து அந்த கலரை தயாரிக்கக்கூடிய அடிப்படையை அதை நீங்களே உருவாக்கிறீங்க, நீங்களே ஒரு தனியாக ஒரு டேஸ்ட் நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. மற்றவங்க தயாரிக்கிறது நீங்க விற்கிறதுக்கும் நீங்களே ஒன்று புதுசாக தயாரிச்சிங்கன்னா அதுக்கு நிறைய இருக்கும். அதே போல் மாவு அப்படிங்கிறத கூட நீங்கள் பாக்கெட் போட்டு விற்கலாம், வேறு என்ன மாதிரி உங்களை விருத்தி பண்ணலாங்கிறத நிபுணர்கிட்ட கேட்போம். சொல்லுங்கள் சார். இந்த ரஸ்னா கூல்டிங் லோக்கலில் டொமஸ்டிக்கில் விற்கலாம், பட் என்னென்னா ஒரு லெவல் தாண்டிச்சுன்னா நம்ம ஃபுட் சேஃப்டி அதாரிட்டிலேருந்து லைசன்ஸ் வாங்கணும். அது ஒன்று. ரெண்டு, மாவு கூட விற்கும்போது கூட நீங்கள் ஒரு பிராண்ட் போட்டு ஒரு கவரில் போட்டு விற்கணும். அண்ட் சின்ன லெவலில் யாரும் கண்டுக்க மாட்டேன், பட் கொஞ்சம் பெருசாகும்போது அது ஒரு பிராண்டு போட்டு ஒரு ப்ராப்பராக எஃப்எஸ்எஸ் லைசன்ஸ் வாங்கி ஃபுட் சேஃப்டி இன்சூரன்ஸ் அதார்ட் ஆஃப் இந்தியாலேருந்து லைசன்ஸ் வாங்கி நீங்கள் விற்கணும் சட்டப்படி. ஸோ நம்ம சட்டப்படி பேசுகிறேன். நீங்கள் முதல்ல அதுக்கு ஒரு ஜி சர்டிஃபிகேட் வாங்கி அது கரெக்டாக ஓபன் பண்ணி இது விற்க பார்க்கணும். ஸோ இந்த ரஸ்னா அப்புறமும் இந்த மாவு நீ சொல்லுங்கள், இது ரெண்டுக்கு தவிர இன்னும் மூணு நாலு வெரைட்டி வச்சு நீங்கள் கடை கடை நீங்கள் ஈரோடு மாவட்டம் சொல்லுங்க. ஸோ நீங்கள் ஊர் சின்ன ஊருன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற பெரிய டவுனுக்கு போய் விற்க மாதிரி பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணணும்மா. முன்னாடி ஜிஎஸ்டி லைசன்ஸ் வாங்குங்க, வாங்கி அப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐ கூட வாங்கி பண்ணது நல்லது. சட்டப்படி நம்ம ஃபாலோ பண்ணும். கரெக்ட், ஒரு கேட்சியாக ஒரு நேம் வச்சுக்கணும். அதே போல் வந்து தரமான பொருட்களை கொடுத்தாங்கன்னா நல்ல வியாபாரம் நடக்கும். அடுத்த நேரோடைய கேள்வி என்ன கேட்போம். வணக்கம், பிஸ்னஸ் தேரி. வணக்கம். ரைட், அவங்களுக்கு தொலை தொடர்பு ஏதோ அறிந்திருக்கு. இப்போ யார் ஒரு புதிய தொழில் ஆரம்பித்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கிறத வளர்ச்சி அடை செய்தாலும் சரி, அவர்களுடைய பொருளை வந்து தரமாக தயாரிக்கணும். இன்னொரு விஷயம், அந்த தரத்தை பற்றி வெளியில் வந்து மற்றவங்களுக்கும் சொல்லணும். மார்க்கெட்டிங் அந்த எபிலிட்டியும் வேணும் இல்லையா? இப்போது நம்ம வந்து ஒரு சின்ன லெவலில் பண்ணிவிட்டு ஒரு பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி மற்ற நிறுவனங்கள் இருக்குது. இந்த மாதிரி தொடங்கும் பொழுது இப்போ கவர்மெண்ட்லேருந்து என்ன விதமான ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது, எந்த ஸ்கீமுக்கு கீழே அவங்க தொடங்கலாம், யார் யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுங்களேன். கொரோனா வந்த அப்புறம் மார்ச்லேருந்து 6 மாதம் வரைக்கும் கவர்மெண்ட்டு ஆர்பிஐ மோரட்டோரியம் கொடுத்தாரு. என்னென்னா லோன் இருக்கும்போது லோன் கட்ட தேவையில்லை, அந்த 6 மாதமும் இன்ஸ்டால்மெண்ட்டு நீங்கள் பிரின்சிபலில் ஆட் ஆகும் சொல்லி ஒரு மோரட்டோரியம் கொடுத்தாரு நிறைய பேருக்கு. எதுக்குன்னா அந்த 6 மாதம் ஒன்றும் வியாபாரம் நடக்கலை. ஸோ இப்போது இந்த கொரோனா அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணதுன்னா முத்ரா ஸ்கீம்னு இருக்கேன், நானே நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்கேன். டி நகர் மார்க்கெட்டில் இருக்க காய்கறி வியாபாரி கூட அவனுடைய முத்ரா ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது கவர்மெண்ட்டு, அதில் 10 லட்சம் இருக்க ஒரு ஓடி வரும். அதில் மல்லே எஸ்சி எஸ்டி பிசி கூட ரிசர்வேஷன் இருக்கேன். அந்த முத்ரா ஸ்கீமில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிங்க, சப்போஸ் ஐஓபி அல்லது இங்கே எஸ்பிஐ பப்ளிக் செக்டர் பேங்க்கில் மட்டும் போகணும். போய் அங்கே போய் நீங்கள் முத்ரா ஸ்கீம் எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் இருக்கோ அங்கே போய் நீங்கள் முத்ரா ஸ்கீமில் வேணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு 2 வருஷம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். கரெக்ட், இந்த முத்ரா வங்கி திட்டத்தின் கீழே எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த நேயர் காத்துட்ருக்காரு, அவருடைய கேள்வி நான் கேட்போம். வணக்கம், பிஸ்னஸ் செய்தி. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். பேசுகிறேன் கேளுங்க சார், உங்கள் கேள்வி கேளுங்க. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்குங்கிறது எது உங்களுக்கு தெரியும்,
உங்களுக்கு கை உங்களுக்கு எது நல்லா வரும்? எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கம்ப்யூட்டர்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். சரி, அதில் இருக்கு. ஆனாலும் ஏதாவது டிஃப்ரெண்டாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆர்வப்படுறேன். இல்லை சார், ஆர்வம்ங்கிறது தப்பே கிடையாது சார். ஆர்வம்ங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி அடிப்படை அதோடய பற்றின நீங்கள் விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் இல்லையா. நீங்கள் ஆர்வம் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதில் ஆர்வப்படுறீங்க, எதுக்கு முதல்ல வந்து எவ்வளோ தொழிலை தேர்ந்தெடுங்க, அந்த தொழிலை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதற்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். அப்படி தான் தானே போக முடியும். நீங்கள் அதனால் தான் கேட்டேன், எது உங்களுடைய ரிலேட்டடு நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலை எனக்கு அது வேண்டாம், அது சம்மந்தமாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது வேண்டாம், வேறு எதாவது புதுசாக அப்படின்னா நீங்கள் எதை விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத விட எது பண்ணினா மக்களுக்கு வந்து நிறைய நீங்கள் வாய்ப்பு இருக்கும், உங்களுக்கு வியாபாரம் விருத்தியாகுங்கிறத பாருங்கள். அதை நீங்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மேற்கொண்டு எப்படி தகவலை நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் பேரில் ஆரம்பிக்க முடியுமா, இல்லை உங்கள் சன் உங்கள் டாக்டர் அல்லது உங்களுடைய மனைவி அவங்க பேரில் தொழில் ஆரம்பிக்க முடியுமா, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நிபுணர்கிட்ட கேட்போம். சொல்லுங்கள் சார். சார், முதல்ல நீங்கள் எதில் ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சுக்கணும் சார். எதுக்குன்னா நீங்கள் வயசு நீங்கள் வீரை சேர்த்து சொல்லும்போது வயசு 55-56 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணி பண்ண முடியாது. நீங்கள் டிடிபி கம்ப்யூட்டர் கார்டு தெரியுமுன்னா நீங்கள் ஊரில் டிடிபி சென்டர் போட்டு இன்டர்நெட் சென்டர் போட்டு ஆமாம் ரன் பண்ணலாம். அல்ல, அப்படியே நீங்கள் ஜெராக்ஸ் மிஷின் போடலாம். ஸோ அதுக்கு ஸ்கீம்ஸ் நிறைய இருக்க, நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகே. அதே போல் இப்போ ஏற்கனவே நீங்கள் ஆரம்பிச்சிங்க, முத்ரா வங்கியில் 10 லட்சம் முடிக்க கடன் உண்டு அப்படின்ட்டு. அப்போ அந்த முத்ரா வங்கி திட்டத்திலேருந்து கடன் வாங்கலாம்னா அவங்க என்னென்ன எலிஜிபிள், அவங்க எதை வந்து சப்மிட் பண்ணணும், அவங்க எப்படி அவங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்களா. முத்ரா லோனு மெயினாக என்ன பார்ப்பாருன்னா அது அன்செக்யூர்டு லோனு, இது அன்செக்யூர்டு ஓடி வாட்டர் ஃபெசிலிட்டி. இதில் என்னென்னா அந்த கஸ்டமரு லாஸ்ட் 2 இயர்ஸ் செக் பவுன்ஸ் பண்ணக்கூடாது, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் 2 வருஷம். அது பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் பேங்க்லேருந்து ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுவார். செக் பண்ணி இந்த தொழில் நடக்குதா, ஸ்டாக் இருக்கா இல்லையே பார்த்துட்டு அது ஸ்டாக் மேலே ஓடி தருவார், இல்லைத்தோ நீங்கள் சர்வீஸ் அண்ட் சர்வீஸ் மேலே ஓடி தருவார், இல்லைத்தோ டெட்டாஸ் மேலே அண்டே நமக்கு வரவண்டி இன்கம் மேலே கூட ஓடி தரதுக்கு வாய்ப்பு இருக்கேன். ஸோ இந்த முத்ரா லோன் ஸ்கீமும் 10% 10.5% இப்படி இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. பட் நம்ம வட்டி கட்ட போதும். பணம் சப்போஸ் 10 லட்சம் நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுன்னா ஒடியில் அது அதுக்கு வட்டி கிடையாது. பட் 10 லட்சத்தில் 2 லட்சம் எடுத்து வியாபாரம் பண்ணுறாங்கன்னா 2 லட்சம் மட்டும் வட்டி கட்டணும். திருப்பி 2 லட்சம் கட்டி வச்சுன்னா மறு வட்டி கட்ட தேவையில்லை. இதுக்கு நாமினலே இயர்லி ஒரு ஃபீஸ் இருக்கும், பேங்க் சார்ஜ் பண்ணுவார், தட் இஸ் அக்கௌண்ட் சார்ஜ்னு சொல்லி ஒரு 20,000, 10,000, 5,000 சார்ஜ் பண்ணுவார். அது பேஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணும். ஒருவேளை ஸ்டாக் ரிப்போர்ட்டு குவார்டர்லி ஒன்ஸ் சப்மிட் பண்ணும் பேங்க்குக்கு. இது கண்டிஷன்ஸ், இது பெரிய பிரச்சனையே கிடையாது. ரைட். அதாவது நீங்கள் வித்தவுட் எனி செக்யூரிட்டி, அதாவது எந்த பிணையும் இல்லாமல் நீங்கள் வந்து அதை வாங்கலாம் அந்த அப்படின்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் என்ன விதமான, அதாவது அவங்களுக்கு வயது என்ன, அவங்களுக்கு வேறு ஏதாவது கல்வி தகுதி இருக்கா, வேறு ஏதாவது கிரிட்டீரியா இருக்கா இதை சேருவதற்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இது முத்ரா லோனும் பண்ணது நல்ல ஸ்கீம் தான், பட் நிறைய பேர் டிஃபால்ட் பண்ணி ஓடி போயிட்டாரு. அதனால தான் என்னாச்சுன்னா பேங்க் மேனேஜர் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணால் தான் தராரு. ஆமாம், நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, பேங்க் மேனேஜர் தெரியும், ஒரு 10 வருஷம் 5 வருஷம் தெரியும், அப்போ தான் பேங்க் மேனேஜர் நீங்களுக்கு தரத்துக்கு நம்பிக்கை. ஆமாம், இல்லைனா அன்செக்யூர்டு லோனு நீங்கள் வாங்குறீங்க அப்புறமும் கடை காலி பண்ணி போவீங்க, அப்புறம் எங்கே தேடுவார், எப்படி பிடிப்பார், பணம் கட்டலைனா. ரைட். அதாவது நிறைய பேர் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா கடன் உதவி பெற்றால் அதை வாங்கி திரும்ப செலுத்தும் பொழுது அடுத்தவங்களுக்கு அந்த ரொட்டேஷன் அந்த பணம் வந்து சுழற்சியில் இருக்கும். கடன் வாங்கி ஒன் சைடு மாதிரி அதை வாங்கி திரும்ப கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அது கடன் வந்து அடைபட்டு போயிடும். அப்படி சார், இப்போ சிபில் ரிப்போர்ட் கம்பல்சரி ஆயிடுச்சு. ஈவன் லோக்கலில் சிட் ஃபண்ட் போட்டால் கூட சிபில் ரிப்போர்ட் பார்க்குறாரு. சிபில் என்னது, நீங்கள் ரீபேமெண்ட் பேட்டர்ன். ஸோ அந்த சிபில் ரிப்போர்ட்டு எந்த விதமான, ஈவன் பஜாஜ் ஃபின்சர்ல மொபைல் வாங்கினா கூட மந்த்லி இஎம்ஐல கூட சிபில் பார்க்குறாரு. சிபில் ரிப்போர்ட்டில் இந்த முதல் லோன் இஎம்ஐ போட்டால் நீங்கள் பேங்கிங் செக்டரில் எங்கேயுமே வாங்க முடியாது லோனு, எங்கேயுமே அது சிபில் ரிப்போர்ட்டில் கிளியராக தெரியும். ஸோ அதனால தான் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். ஏதோ இப்போ கடன் வாங்கி ஏமாத்திரம் சொல்ல முடியாது. கரெக்ட். இல்லை, கடன் வாங்கி ஏமாற்றுறதுனால அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, பொதுவாக சமூகத்துக்கு அனைவருக்கும் மற்றவங்களுக்கு கடன் தருவதும் வந்து பாதிக்கப்படும். ஆமாம், ஆமாம் இல்லையா. இப்போ இதனால் வந்து முதல்ல வந்து ஒரு உற்சாகமாக கடன் தர நினைக்கிறவங்க இதே மாதிரி ஓடிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனை போட ஆரம்பிக்கும். ஆமாம், ஆமாம் இல்லையா. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த விதமான பிணையும் இல்லாமல் இது தரக்கூடியது. அப்போ ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கும்போது நம்ம அக்கௌண்ட்டில் வந்துடும். நீங்கள் திரும்ப செலுத்திட்டு நீங்கள் அந்த பணத்தை திரும்ப செலுத்திட்டு திரும்ப ஒரு ஓடி இதாக. ஆமாம், இன்க்ரீஸ் ஆகும். ஆ சரி. இப்போ வேறு என்னென்ன, இப்போ வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா எந்த வகையில், வேறு எந்தெந்த வகையில் இப்போது வங்கியில் போய் வாங்கலாம் கடன், அதுபோக வேறு வெஞ்சர் கேபிட்டல் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது மாதிரிலாம் வாங்கலாம் அப்படின்னா அவங்க அதுக்கு எப்படி தன்னை தகுதிப்படுத்திக்கிறது? சார், எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஐடியா இருக்க, ஒரு நல்ல ரேடியேட்டர் ரெடி பண்ணிங்க, அந்த ரேடியேட்டர் வல்ல மூலிமா மைலேஜ் வருது. ஸோ அது இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமில் அது நம்ம அப்லோட் பண்ணி தனக்கு பேட்டன்ட் வாங்கி
நம்ம அது ரேடியேட்டர் அடி பண்ணோம்னா நம்ம மிடில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கரெக்ட். எல்லாத்துக்கும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும், நிறைய அதை பற்றி தெரிந்து கொண்டு மேற்கொண்டு வளர்த்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க சார். அந்த கொரோனா ஒன்று அப்படிங்கிறது வந்து ஒரு முன்னோட்டம் மாதிரி ட்ரெய்லர் மாதிரி வந்துட்டு போச்சு, எப்படிலாம் திடீர்னு ஒரு பாதிப்பு ஏற்படும், எல்லாரும் எப்படி புரட்டி போடுது. இப்போ ரெண்டாவது அலை வருது. அப்போ முதல் விஷயத்தில் நம்ம சில விஷயங்களை தெளிவடைஞ்சிட்டோம். அப்போ இரண்டாவது அலை இப்படி வரும்போது அப்படின்னா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, தொழில்துறையிலும் சரி தனிநபருடைய பொருளாதாரத்திலும் சரி என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதை தடுப்பதற்கு சமாளிப்பதற்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் நம்ம செஞ்சுக்கணும்னு சொல்லுங்களேன். கொரோனா டைமில் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஷாப்ஸ் இருக்கா, ஷாப்ஸ் விற்க, இப்போ ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஆன்லைன் ஆரம்பித்தார். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங்னு இருக்கு, ஆப் ரெடி பண்ணோம். கொஞ்சம் ஆப் காஸ்ட்லியாகும், பட் சின்ன சின்ன பிளேஸ் இருக்கிற ஆப் கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டில் ரெடி பண்ணார். ஆப் ரெடி பண்ணி அதுக்கு பேமெண்ட் லிங்க் போட்டு நிறைய பேர் விற்க ஆரம்பித்தார். டெலிவரி பார்ட்னரு லைக் டெலிவரி, ஷேடோ ஃபேக்ஸ், அந்த மாதிரி ஜொமாட்டோ, ஜொமாட்டோக்கு அப்புறமா ஸ்விக்கிக்கு அவன் ஓனர் இருக்கார். பட் ஷேடோ ஃபேக்ஸு, டுஞ்சோ இது இருக்குன்னா இவனும் நீங்கள் எந்த பொருள் டெலிவரி பண்ணுவோம் டெலிவரி பண்ணுவார். ஈவன் ரேப்பிடோ கூட டெலிவரி இந்த ப்ராடக்ட். ஸோ இப்போது டெலிவரி ப்ராப்ளம் இல்லை. இப்போது நீங்கள் இந்த கரோனா டைமில் ஆன்லைனில் தட் இஸ் கால்ட் பிஸ்னஸ் ஆப்டிமைசேஷன் சொல்லுவார். ஆமாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படி நம்ம பிரிண்டட் பண்ணி எப்படி மக்களுக்கு நம்ம என்ன விற்கிறேன்னு சேரும், அதுக்கு நம்ம மொபைல் ஆப் ரெடி பண்ணும், அதே மாதிரி மொபைல் வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணும். ரெடி பண்ணி அதில் என்ன ப்ராடக்ட்டுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி யூடியூப்பில், யூடியூப் சேனலில் நீங்கள் ப்ராடக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணும். அதே மாதிரி மக்களுக்கு எல்லாத்துக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, நிறைய மீடியாஸ் இருக்கு. அதெல்லாம் அது எல்லாத்துல கூட நம்ம நம்ம என்னென்ன ப்ராடக்ட் விற்கிறேன், என்ன ரேட்டு, என்ன வாட் பெனிஃபிட் யூ ஆர் கிவிங் டு த கஸ்டமர், அது நீங்கள் அது அந்த பல்ஸ் பிடிச்சிச்சுன்னா யூ கேன் டூ மிரக்கல்ஸ். இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிட்டார். ஓகே. அப்போது பொதுவாக இந்த விற்பனை சரிவை வந்து ஏற்படுது அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஸ் இதன் மூலமாக நம்ம சரி கட்டலாம். வேறு எந்த வகையில் மாற்று வழிகள், வேறு என்னென்ன வழிகள் இருக்குது இதை விற்பனை சரிவை சரி கட்டுறதுக்குன்னா என்ன பண்ணலாம்? இப்போது நீங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணால் வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறோம், யாருமே வீட்டுக்கு போய் கூப்பிட்டல. கரெக்ட். எல்லாமே ஆன்லைன் வாட்ஸ்அப், ஓகே, மெயின்லி வாட்ஸ்அப் இமேஜ். ஸோ இப்போது நீங்கள் விற்பனை இந்த விற்பனை பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணணும்னா நம்ம ப்ராடக்டில் என்ன குவாலிட்டி இருக்கா. இந்த கொரோனா அப்புறம் எல்லாமே ஆயுர்வேதம், நாட்டு மந்து, நாட்டு பொருள் எல்லாமே வருது. ஸோ அது நம்ம மக்களுடைய தேவைகள் என்ன அது பறிஞ்சிட்டு அது நீங்கள் பக்கத்தில் 20 ரூபா 10 ரூபா 30 ரூபா ஜாஸ்தி ரெடியாக இருக்காரு. பட் என்னன்னா அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட் வேணும், ஹெல்த் கான்சியஸ் ஜாஸ்தியாச்சு. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸில் கொண்டு வந்து பண்ணணும். கரெக்ட். அதாவது பிஸ்னஸில் வந்து ஹெல்த்தி என்ன தேவையாக இருக்கோ அந்த தேவையை ஈடு செய்யணும். அவங்க முக்கியமாக மாற்று வழி அப்படின்னா அந்த ஹெல்த்தி ஃபுட்டை தயாரிக்கிறது, அது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. சரி, வேறு என்ன வகையில் இப்போ நடைமுறை மூலதனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல், இப்போ அந்த ரொட்டேஷன் ஆஃப் மணி, அந்த பணம் சுழற்சி இல்லாதனால நடைமுறை மூலதனத்தை வந்து திரட்டுறதில் வந்து பெரிய கஷ்டம் இருக்குது. அதை எப்படி சமாளிக்கலாம்? ஒர்க்கிங் கேபிட்டல் ஆனது வெரி இம்பார்ட்டண்ட்டு. எதுக்குன்னா அது முதல்ல பணம் போட்டு நம்ம ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணுறதுக்காக ஒர்க்கிங் கேபிட்டல் யூஸ் பண்ணுவான். எக்ஸாம்பிள் என்ன சொல்லுன்னா, ஒரு கம்பெனிக்கு ரிப்போர்ட் கொடுத்து போனால் அந்த கம்பெனியில் பிரெட்ஸ் கம்பெனி, அந்த பெட் கம்பெனி பிரெட்ஸு போகலை. எதுக்கு போகலன்னா அந்த கம்பெனி பெட் டெலிவரி வேன் இருக்குல்ல, வேனுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு பணம் இல்லை. அதனால தான் ரெண்டு நாள்லேருந்து மூணுலேருந்து பிளட்ஸ் போகல. ஸோ அந்த டீசல் போகிறதுக்கு, பெட்ரோல் போகிறதுக்கு, நெக்ஸ்ட் இந்த ரிப்பேர் மணி ரிப்பேர் பண்ணுறதுக்கு பணம் செலவு பண்ணாமல் ஸ்டாக் எல்லாமே குப்பத்தில் போட்டிருக்காரு. ஸோ அது ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப கிரிட்டிக்கல். அதுதான் நம்ம ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். நம்ம பொருள் மூவ்மெண்ட் பண்ணோம்னா கேரேஜ் இன்வர்ட்ஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், அப்புறமா லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணோம்னா இது ஒர்க்கிங் கேபிட்டல் இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேங்க்ஸ் கூட ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை, லைக் ஓடி ஃபெசிலிட்டி, சிசி கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டி, அதே மாதிரி நீங்களுக்கு கிரெடிட் எகனிஸ்ட் குட்ஸு, அதே மாதிரி கிரெடிட் எகனிஸ்ட் புக் டெட்ஸு, அந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்குது. ஸோ அது நம்ம எப்படி பண்ணுறா பிஸ்னஸ் அனைத்து பார்த்துட்டு பண்ணுறாரு. கரெக்ட். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி பிஸ்னஸ் நல்லா பண்ணணும், அதே நேரத்தில் வந்து அவங்க சிவிலில் வந்து நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு மதிப்பாக இருக்கணும். ஆமாம் இல்லையா? அது சிவில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்தோன்னா அவங்க வாங்க முடியாது. அப்போ 600 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கிறேன்னா சிவில் ஸ்கோரில் நீங்கள் எங்கேயுமே ஒன்றுமே கிடையாது. அப்போ அது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். 850 மேலேன்னா குட் ஸ்கோர், நாணயம் இருந்தால் நாணயம் கிடைக்கும். ஆமாம் இல்லையா? ஆமாம். சரி, அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் சொன்னீங்க, ஏற்கனவே வந்து முத்ரா வங்கி அப்படின்னு சொன்னீங்க. அது போக வேறு என்னென்ன ஸ்கீம் வந்து ஒரு சுயதொழில் ஆரம்பிக்கிறவங்க அதை நடத்துகிறவங்களுக்கு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். இப்போது ஸ்டார்ட் அப் இந்தியான்னதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஸ்டார்ட் அப் இந்தியா இப்போ கம்பெனி ஆரம்பிக்கணும் கிடையாது. 2015 அப்புறம் கம்பெனி யார் ஆரம்பித்தாரோ அந்த கம்பெனி ஸ்டார்ட் அப் இந்தியா கம்பெனி. கரெக்ட்.
அதே போல் சென்ற முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் வந்து ஜிஎஸ்டி வசூல் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் தள்ளாட்டமாக தான் இருந்தது. ஆனால் அது முடியும் தருவாயில் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிக்கப் ஆச்சு, நல்லா வந்தது. அப்போது அந்த ஜிஎஸ்டி வசூல் எப்படி இருந்ததுன்னு ஓவரால் பிக்சர் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலி ஜிஎஸ்டி வரதே ஜிஎஸ்டி புயே வரணும், பட் 2017 ஃபஸ்ட் ஜூலை 2017 ஜிஎஸ்டி வந்துச்சு. ஜிஎஸ்டி புரிஞ்சுக்கணும், ஜிஎஸ்டி எதுக்கு வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி, அது விற்கிறனா வேட்டு, அது ஒரு ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட் விற்கிறேன் சிஎஸ்டி, ஒரு அப்புறம் ஒரு ஊர்லேருந்து ஒரு மார்க்கெட்டு வெளியே போகணும்னா ஆக்ட்ராய், லக்ஸரி டேக்ஸு, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், அந்த மாதிரி ஒரு ஏழு ஆக்ட், ஏழு ஒரே ஆக்ட், அந்த ஆக்ட் சேர்ந்து ஜிஎஸ்டி வந்துச்சு. ஒரே ஆக்ட் ஜிஎஸ்டியில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் டேக்ஸ். ஸோ இந்த ஜிஎஸ்டியில் என்ன பியூட்டினா ஜிஎஸ்டி எல்லாமே ஆன்லைன். இந்த பொருள் யார் மேனுஃபேக்சர் பண்ணுறோ அவனு அவனுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும், அவன் விற்கும் போது அவளுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும், அது செயின் ரியாக்ஷன். ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி கட்டானா அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் நீங்கள் வாங்கும்போது அது லெஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஜிஎஸ்டி முதல்ல ஜிஎஸ்டியில் ஒன்றும் கிடையாது சொல்லலாம். ஜிஎஸ்டி முதல்ல ஜிஎஸ்டி ஒர்க் பண்ண சொல்கிறேன், 2017 ஃபஸ்ட் ஜூலை 2017 முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு இந்த வேட்டு எக்ஸைஸ் டியூட்டி மூலியமாக ஒரு 60,000 crore, 70,000 crore வருது. ஜிஎஸ்டி வந்த அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு 1.25 crores, 1.5 crores ஒர்க், 1.5 lakh crores, 1.5 lakh crore அப்படின்னா ஒரு ஒரு 150,000 crore வரைக்கும் வருமானம் வந்துச்சு மந்த்லி. ஓகே, ஸோ ஜிஎஸ்டி வந்த அப்புறம் கவர்மெண்ட்டோட ரெவென்யூ ஜாஸ்தி ஆச்சு. எதுக்குன்னா ஜிஎஸ்டி மூலியமாக எல்லா லூப்ஹோல்ஸும் சரி பண்ணி, அதாவது லஞ்சம் கொடுக்கறது ஏமாத்துறது, வரி ஏய்ப்பும் இல்லை, லஞ்சம் கொடுத்து ஏமாத்துறதும் இல்லை, அதெல்லாம் அந்த லூப் பண்ணால் சரி. ஆமாம், இப்போ பேசணும்னா வேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஃபார்மாலிட்டி கொடுக்காம நடக்காது, பப்ளிக் ஃபார்ம் சொல்லக்கூடாது. பட் ஜிஎஸ்டி வந்த அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே. முன்னாடி வேணும்னா 10 வாட் ஆஃபீஸுக்கு போய் வேணும் வேணும் சொல்லி செலவு பண்ணி எடுத்து வரணும் வேட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு. பட் ஜிஎஸ்டி வந்த அப்புறம் எல்லாம் ஆன்லைன் ஆன அப்புறம் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வருது. கரெக்ட். அதே போல் ஜிஎஸ்டி வந்த பிறகு அதை வந்து அதை பாஸ் ஆன் பண்ணுறது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஒருத்தர் உற்பத்தி பண்ணுறாரு, அவருக்கும் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். அதே நேரத்தில் அவர் பெரிய ஒரு ஸ்டாக்கிஸ்ட்டை விற்பார் இல்லையா, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட, அவருக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்கும். அதுக்கு கீழே ரீட்டைலர் அவங்க ஜிஎஸ்டி இருக்கும். அப்போது ஒருத்தர் கட்டக்கூடிய ஜிஎஸ்டி எடுத்து பாஸ் ஆன் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போது ஒரு ஜிஎஸ்டி கிரெடிட்டுங்கிற பேரில் ஏற்கனவே செலுத்தினதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அந்த முறையை பற்றி சொல்லுங்கள், எப்படி வந்து அது ஒரு என்ன சொல் ஒரு ஃபுல் ப்ரூஃபாக இருக்குது அப்படிங்கிற அக்கௌண்டபிலிட்டி இருக்குது அப்படின்னு. சார், இப்போ ஒரு பென் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், பென்னு காஸ்ட் 10 ரூபா, ஜிஎஸ்டி ஒரு 10% எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 11 ருபீஸ். ஸோ பென்னு இப்போ மேனுஃபேக்சர் பண்ணி 10 ரூபா ப்ளஸ் 1 ருபீஸ் ஜிஎஸ்டி, 11 ருபீஸ் விற்கிறேன். ஸோ நான் மேனுஃபேக்சரர், நான் ஒரு பையர் விற்கிறேன். பையர் விற்கும்போது பையர் என்ன பண்ணுவார், இது 11 ருபீஸ் வாங்கிட்டு போவார். போயிட்டு அதே பென்னு அவனுக்கு 5 ரூபா விற்பார். 5 ரூபாய்க்கு எவ்வளோ 10%னா 1.5%, 1.5 ருபீஸ். ஸோ அது 5 ரூபாய்க்கு 1.5 ருபீஸ் இது ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் இருக்கவனே. நான் 10 ரூபாய்க்கு வாங்கும்போது 1 ரூபா கட்டிருக்கேன். கரெக்ட். ஸோ 1 ரூபா லெஸ் பண்ணி 1.5 ருபீஸ் நான் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு, அதில் 1 ரூபா லெஸ் பண்ணி பேலன்ஸ் 0.5 பைசா நான் கட்டுறேன், கட்டினா போகிறோம். ஓ ஓ, ஸோ அப்போது நான் 100 பெண்ணை வாங்கி வச்சேன்னா 100 பெண்ணும் இருக்கும் அக்கௌண்ட்டில். ஸோ அந்த 100 பெண்ணுக்கும் நான் பதில் சொல்லணும். ஓகே, வரி கட்டணும். 100 பெண்ணு அதில் 20 பெண்ணு வித்தினா கூட 20 பெண்ணை கட்டு போகிறோம். டிமாண்டிங் 80 பெண்ணும் நீங்கள் ஸ்டாக்ல இருக்கும், ஸ்டாக்ல இருக்கும். எப்போ கட்டுறாங்களோ அப்போ வந்து அவங்க அதை திரும்ப வாங்கிக்கலாம். ஆமாம், ரைட். இதுதான் அந்த ஃபெசிலிட்டி அதில் கிடைக்கிது. சரி, இப்போ ஒரு சுயதொழிலில் ஒருத்தர் தொடங்கணும் அப்படின்னா அதற்கு வந்து தொழில் தொடங்குறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. நிறைய பேர் ஒரு பெரியவர் கூட கேட்டார், அவர் விருப்பப்படுறாரு, விரும்புறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதற்கான தகுதிகளை எப்படி வளர்த்துக்கிறது? இப்போ ஒரு தொழில் இறங்கணுங்கிற ஆசைப்படுறது தனி, அந்த ஆசை தான் நம்மளை வந்து செயல்பட தூண்டுது. ஆனால் வெறும் ஆசை மட்டும் கனவு வந்து நினைவாகிடாது இல்லையா. அப்போ அந்த ஆசைப்படுவதை அடைய வேண்டும் என்றால் நம்ம என்ன மாதிரி தகுதியை வளர்த்துக்கணும்? ஒரு சுயதொழில் ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பர்சனாலிட்டி, என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் வேணும், அதை எப்படி வந்து நம்ம கேதர் பண்ணிக்கிறது, எப்படி வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுங்களேன். சார், பிஸ்னஸ் என்னது அவ்வளோ ஈஸி கிடையாது சார். பிஸ்னஸில் நிறைய பாதிக்க கஷ்டம் இருக்கும், பாதிக்க இருக்கும், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும். உக்காரோட பணம் வரணும் முடியாது. இப்போ மார்க்கெட்டில் ஒரு பொருள் விற்றி காசு ஆக்கணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு முதல்லே முதல்ல அந்த பொருள் பார்ட்டி, அந்த பொருள் யார் வாங்குறாரோ, பேமெண்ட் டேர்ம்ஸ் எப்படி பார்க்கணும், அந்த பொருள் நான் எடுத்து வந்தால் விற்றா எங்கள் ஒரு லாபம் கிடைக்கும்னு பார்க்கணும். மெயினாக நீங்கள் வந்து ஸ்டாக் வச்ச முடியாது, ஸ்டாக் வைக்கக்கூடாது. வந்த பொருள் வாங்கியாச்சே, விற்றியாச்சே, பணம் வந்துச்சே,
அந்த மூணு பார்க்கணும். அது என்ன தொழில் ஐட்டம், நீங்கள் அகர்பத்தி மேனுஃபேக்சரிங் ஐட்டம், அது மாவு பண்ணிட்டும் ரசனா பண்ணிட்டும் இது பண்ணக்கூட, எந்த வியாபாரம் பண்ணக்கூட, அந்த வியாபாரங்க நீங்கள் முன்னாடி தெரிஞ்சுக்கணும். நீ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இறங்கக்கூடாது, முன்னாடி அந்த வியாபாரத்துக்கு ஏற்பண்ணாலும் அவன் கூட ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து அதில் லோட்டு பாட்டு பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் அதில் இறங்கணும். கரெக்ட் கரெக்ட். இப்போ ஒரு ஒரு தொழிலுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கொரோனாவில் மாற்று தொழில் வாய்ப்புகள் அப்படின்னா, மாற்று தொழிலை எப்படி ஒன்றுமே நமக்கு சம்மந்தமே இல்லாத புது மாற்று தொழில் போகலாமா, இல்லை ரிலேட்டடாக போகணுமா, அந்த மாற்று தொழிலை எப்படி சூஸ் பண்ணுறது அல்டர்னேட்டிவ் இது, அதை கொஞ்சம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கரோனா ஜாபில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்விக்கியில் பண்ணுறாரு, டெய்லி ஒரு 600-700 வாங்குறாரு. ஆக்சுவலாக அவனு இஸ் இன் அக்கௌண்டன்ட்டு, அவர் ஏசியில் உக்காட்டி வேலை பண்ணல, பட் ஜாப் போயிடுச்சு என்ன பண்ணும். ஸோ மாற்று தொழில் என்னது, நம்ம மைண்ட் செட்டு தான், நான் ஜெயிக்க முடியும் பண்ண முடியும் பண்ணலாம். நிறைய பேர் ஃபுட் டெலிவரி பண்ணுவார், நிறைய பேர் வேறு வேறு வேலை பண்ணுறாரு. ஸோ அந்த அந்த தொழில் நாங்கள் தெரிஞ்சால் தேவையில்லை, பட் அது அது அதை பற்றி கொஞ்சம் ஒரு கைடன்ஸ் கொடுக்க மாதிரி இருக்கணும். அதில் பாதிக்கு வந்துச்சுன்னா யாரென்னா நீங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி பண்ணணும் அந்த சொல்லி மாதிரி இருக்கணும். ஓகே ரைட். அதேபோல் ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு தொழில் நடத்துகிறவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்சியல் டிசிப்ளின். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், கடன் வாங்கிட்டு திரும்ப செலுத்தாமல் இருக்கிறது, அதே போல் பல்வேறு வகையான ஃபினான்சியல் இன்டிசிப்ளின் காரணமாக தான் அவங்க வந்து தொழிலில் முடிச்சு போகிறதுக்கு மிக மிக காரணமாக இருக்கணும். அப்போ அந்த ஃபினான்சியல் டிசிப்ளினை எப்படி வளர்த்துக்கிறது, எந்த மாதிரி இருந்தால் அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி நல்லாயிருக்கும், அவங்களோட புக் அக்கௌண்ட்ஸும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்களேன். இதில் மெயினாக ஒரு விஷயம் கவனிக்கிறேன் சார், நான் நீங்கள் தொழில் பண்ணும்போது அதில் ப்ராஃபிட் வந்துச்சு ஹாப்பி நான் இருக்கிறேங்க. இதுக்கு நான் தொழிலில் நீங்கள் செலவு டைம் செலவு பண்ணுவீங்க, நீங்கள் அதே நேரத்தில் நீங்கள் வேறு இடத்துல ஜாப் பண்ணால் கூட அந்த இடத்துல நீங்கள் சம்பளம் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு தொழில் பண்ணும்போது அந்த தொழிலில் வருமானம் வரும்போது அந்த வருமானம் கரெக்டாக செக் பண்ணும். எதுக்கென்னா நம்ம பொருள் வாங்கி டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டு, அதில் அப்புறம் நீங்கள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டைமு, அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு போட்டு அப்புறம் தான் வருமானம். கரெக்ட். ஏதோ நான் 10 ரூபா பொருள் எடுத்துருந்தா 2 ரூபா ஜாஸ்திக்காக வித்துற 2 ரூபா லாபம் கொள்ளக்கூடாது. 10 ரூபா பொருள் எடுத்துவதற்கு டிரான்ஸ்போர்ஷன் காஸ்ட் 1 நாள் ஆகும், அப்புறம் அதுக்கு கேபிட்டல், அந்த பொருள் வந்தானே 1 லட்சம் பணம் போடணும், அதுக்கு மதிப்பு வட்டி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம், அதுக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் சம்பளம், நீங்கள் நீங்கள் இல்லைனா விரல் போட்டு சம்பளம் கொடுக்கணும்ல, அது அதெல்லாம் செக் பண்ணி அப்புறம் தான் பெருமானம். ஓகே. நிறைய பேர் ஓகே 10 ரூபா வாங்கிட்டு வித்து 2 ரூபா வச்சு சொல்லுவார், அது கிடையாது. 2 ரூபா இல்லை, 4 நாள் காசு டிரான்ஸ்போர்ட்டு, ஒரு 50 காசு ஒரு வட்டி வரும், கேபிட்டல் மதிப்புக்கு வட்டி வரும், அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி காசு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அது சம்பளம் வரும்ல அந்த அமௌண்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்த அப்புறம் தான் ப்ராஃபிட் வந்தாலும் பார்க்கணும். அதே போல் நிறைய வருமானம் வருது அப்படிங்கன்னா அது எல்லா வருமானமுமே வந்து கையில் ஓடுறது எல்லாமே வந்து லாபம்னு சொல்லிட முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் வேலை பார்ப்பதற்கும் அவருக்குமே ஒரு சம்பளம் இருக்கணும், அதையும் அவர் கணக்கில் போடணும், அதனால வருவது எல்லாமே லாபம்னு எடுத்துக்க முடியாது. அப்போ தொழிலில் இருந்து சம்பாதிச்சது தொழிலுக்கு திரும்ப நம்ம கொடுத்தாகணும் இல்லையா. அப்போ அந்த ஒரு ஃபினான்சியல் டிசிப்ளின் வேணும், தனக்குன ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதே போல் லாபம் எல்லாமே அதாவது வரக்கூடிய வருமானம் எல்லாமே எடுத்துக்க முடியாது இல்லையா. அப்போ அதற்கான ஒரு தகுதியை ஒரு அளவுகோல் வச்சுக்கணும். சரி, எது ஒரு கரெக்டான அளவுகோல், எப்படி இருந்தால் சரியாக இருக்கும் சார்? எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார், இன்கம் டேக்ஸ் நிறைய பேர் மக்கள் பயப்படுவார். இன்கம் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் என்னது, நமக்கு சப்போஸ் ஒரு 10 லட்சம் டர்ன்ஓவர் பண்ணேன், அதில் நமக்கு ப்ராஃபிட்டு 50,000 ரூபாய் 5%, அதுதான் இன்கம். அந்த இன்கம் மேலே டேக்ஸ் வரும். கரெக்ட். நீங்கள் 10 லட்சம் பொருள் வாங்கி விற்கிறீங்க, ஒரு 50,000 ரூபா லாபம் வந்துச்சுன்னா அந்த லாபம் மேலே தான் ப்ராஃபிட் இன்கம் டேக்ஸ் கட்டணும். நீங்கள் நான் இன்கம் டேக்ஸ் அம்மோன்னு சொல்லி நல்லா பயந்துருங்க, பயமாக பயப்படுது. இன்கம் டேக்ஸ்னா நமக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிடுச்சு அதுலேருந்து பர்ச்சேஸு காஸ்ட்டு எல்லாம் போகணும், என்ன வருமானம் அந்த வருமானம் மேலே டேக்ஸ் கட்டணும். நிறைய பேர் என்ன நினைச்சிடறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி வருவது எல்லாமே வருமானம் எல்லாத்துக்குமே டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு நினைச்சிக்கிறது கிடையாது. அதே போல் நீங்கள் வருமானத்தை செலுத்துகிறார், வருமான வரி செலுத்துகிறார், வருமான வரி தொடர்ந்து அந்த வருமான வரி செலுத்துகிறோமோ இல்லையோ அந்த கணக்குகளை தாக்கல் செய்வது மூலமாக நிறைய பயன்கள் இருக்குது இல்லையா. வருமான வரி தாக்கல் செய்வது மூலமாக அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணியிருக்காரு இல்லை நஷ்டம் அடைஞ்சிருக்கனா கூட அதை இதுலேருந்து கழிச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேறு சில செலவுகளை வந்து ஒரு சின்ன சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர் தனக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை கழித்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் கழிச்சிக்கலாம், என்னென்ன மாதிரியான பயன்கள் இருக்குது வரி செலுத்துவோருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். இன்கம் டேக்ஸில் என்னென்ன, நம்ம சேல்ஸ் பண்ணும்போது அந்த பொருள் வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் காஸ்ட் இருக்கும், அது நெக்ஸ்ட் கேரேஜ் காஸ்ட்டு அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டு, அது தவிர நம்ம ஆள் போட்டு வேலை வாங்குகிறேன் சேலரிஸு, ஆஃபீஸ் வாடகை, பெண்டிங் ஸ்டேஷ்னரி, ஆஃபீஸ் எலக்ட்ரிசிட்டி பில்லு, அப்புறம் கன்வேயன்ஸு, பெட்ரோலு, அந்த மாதிரி என்னென்ன இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ், என்டர்டைன் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸோ இதெல்லாமே நம்ம கணக்கு விலக்கு பார்த்து நம்ம ஹோசரில் போட்டு அதுலேருந்து டெல்லில் என்ட்ரி பண்ணி அதுலேருந்து நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட் பின்லாம் ரெடி பண்ணி ப்ராஃபிட் இதில் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி அந்த ப்ராஃபிட் மேலே வரி கட்டணும். கரெக்ட். அதுதான். அதே போல் இந்த கொரோனாவில் இப்போ பீரியடில் ஒரு தொழில் செய்கிறவங்க மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேலையை பார்க்குறவங்களுக்கும்
ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்க வேலையை ஒன்று இழந்துடுறாங்க, அது வந்து வருமானம் பாதியாக குறைஞ்சி போயிடுது, அந்த மாதிரியான பிரச்சனைகளாக வந்தது. அப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிதி சுமை, ஆனால் தேவைகள் வந்து எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமாம் இல்லையா, அதில் ஓரளவுக்கு குறைக்கலாம், பட் எல்லாத்தையும் குறைச்சிட முடியாது. அப்போது அதை குறைக்கணும்னா ஒன்று இருக்கிற செலவுகளை குறைக்கணும், இன்னொரு விஷயம் வருகின்ற வருமானத்தை பெருக்கணும், வருமானம் சுருங்கி போன இடத்தை பெருக்கணும். அப்போ இரண்டையும் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது, எந்த வகையில் அவங்க செலவுகளை குறைக்கலாம், எந்த வகையில் அவங்க தன்னோட வருமானத்தை பெருக்கிட்டு அதை மீட் அவுட் பண்ணலாம்னு சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் வருமானம் இப்போ ஆல்டர்னேட்டிவ் வேணுமுன்னா, சேலரி கம்மியாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, மார்னிங் டைம் நீங்கள் இக்கணும் ஒர்க் ஆஸ் ஏ ஜொமாட்டோ இல்லாத்த ஷட் ஆஃப் ஆக்ஸ், அப்புறமும் டுஞ்சோ இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்கேன். அது மார்னிங் டைம் நீங்கள் டெலிவரி பண்ணி கொஞ்சம் சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு 300 ரூபாய் 500 ரூபாய் மார்னிங் ஒரு 3 ஹவர்ஸ் இது நைட் ஒரு 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி அது ஒரு சம்பாதிக்கலாம். இல்லையா நீங்களுக்கு வேறு வியாபாரம் தெரியுமுன்னா, நான் என்ன சொல்லுவாரன்னா வியாபாரம் தெரியுமுன்னா, ஒரு மார்க்கெட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்து இங்கே விற்க மாதிரி. சப்போஸ் நீங்கள் ஊர் கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு சப்போஸ் மொபைல் கவர்ஸ் கேஸ் வேணும், மொபைல் கேஸு. ஸோ அந்த மொபைல் கேஸஸை நீங்கள் பக்கத்து டவுன்லேருந்து எடுத்து வந்து ஒரு லாபம் விற்கலாம். இல்லையா மாடு இதை வாங்கி பால் பால் வியாபாரம் பண்ணலாம். ஸோ நீங்களுக்கு எது பக்கம் எது எவ்வளோ வரைக்கும் நீங்கள் பணம் போட முடியும், ஹவு மச் யூ இன்வெஸ்ட் மணி, அது பார்த்து நீங்கள் வியாபாரம் பண்ணி மந்த்லி மந்த் சம்பாதிக்கலாம். கரெக்ட். இப்போ இது கோவிட் வந்து இப்போ ரெண்டாவது ஓரளவுக்கு அரசாங்கம் தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கு, தடுப்பூசிகள் வருவது. இப்போ வந்து மே 1ஆம் தேதியிலிருந்து 18 வயது நிரம்பியவர்களும் தடுப்பூசி போட்டுக்கலாம்னாங்க. முன்னாடி 45 வயசுக்கு முன்னாடி 60 வயசு இருந்தது, அப்போ 45 ஆச்சு, இப்போ 18க்கும் போட்டுக்கலாங்கிறாங்க. அது மாதிரியான சூழ்நிலைகளால் நம்ம நிலைமை சரியாயிடும்னு நம்ம எதிர்பார்ப்போம், நம்புவோம். ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனைகள்னு தொடர்ந்தால், இதே மாதிரி நம்ம வாழ பழகிக்கணுங்கிற ஒரு வேறு இன்னோவேட்டிவ், அது தவிர்க்க முடியாது. அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருவதற்கு முன்னேற்பாடாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எப்படி வந்து ஒரு பொருளாதாரத்தில் நம்ம இதற்கு இந்த மாதிரியான ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்கணும் அப்படின்னா, முன்னேற்பாடாக என்னென்ன விதமான சேமிப்புகளை, என்னென்ன விதமான முதலீடுகளை மேற்கொள்ளலாம்னு சொல்லுங்களேன். பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுன்னா, நான் பார்க்குற பொருள் எடுத்து வரேன், விற்கிறேன், காசு ஆக்கிறேன், அனுசரம் பண்ணுறேன், அது மாதிரி கிடையாது. இப்போது கொரோனா டைமில் காசு ஆக்கணும்னா, நம்ம ப்ராடக்ட் பற்றி ஆன்லைனில் ட்விட்டரில் வாட்ஸ்அப்பில் எத்தனை மக்கள் பார்க்குறாரு, எத்தனை பேர் ரீச் ஆகிடுச்சு, எத்தனை பேர் வாங்குறாரு, அது நம்ம கிரகிச்சாச்சுன்னா பண்ணலாம். ஓகே ரைட். அதே போல் இப்போ கோவிட் சூழ்நிலை ஆன்லைன் வர்த்தகம் ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் நம்ம வந்து நிறைய பேருக்கு சில பேருக்கு வந்து ஆன்லைன் வர்த்தகம்னா என்ன, அதோடைய டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. அப்போ அது சம்மந்தமான நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னா, அவங்க எது மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம், எப்படி இதுலேருந்து அந்த நாலேஜை லேர்ன் பண்ணிக்கலாம்? ஆன்லைனில் வியாபாரம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் போடணும். வெப்சைட் போட்டு ஜென்ரலாக இப்போ எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணால் தான், வாட்ஸ்அப் இருக்கா, அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு மொபைல் ஆப் ரெடி பண்ணும், மொபைல் ஆப் ரெடி பண்ணி ஆன்லைனில் நம்ம ப்ராடக்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போது ஆன்லைனில் பேமெண்ட் கேட்வே போட்டு பண்ணணும். இதெல்லாம் சின்ன அமௌண்ட், வெப்சைட்டுக்கு ஒரு 5-10,000 ஆகும், மொபைல் ஆப்புக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஆகும். அது இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் நம்ம அந்த நம்ம ஆப் பற்றி நிறைய பேருக்கு தெரியணும், தெரிஞ்சால் தான் நம்ம வியாபாரம் பண்ண முடியும். கரெக்ட். அதே போல் இந்த கோவிட் சூழல் வந்து அதிகமாக இருந்த பொழுது அந்த வருமான வரி செலுத்துவதை கூட தள்ளி வச்சாங்க, ரொம்ப நாள் தள்ளிக்கலாம். அதே போல் நிறுவன வரி, கார்பரேட் டாக்ஸை கூட தள்ளி வச்சுருந்தாங்க. இப்போயும் இதே மாதிரி பிரச்சனை வந்தால் இப்போயும் அதே மாதிரி தள்ளி வைப்பாங்களா, என்ன மாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நினைக்கிறீங்க? அது கோவிட் நடந்து லாஸ்ட் இயர் 2020-21, இப்போ ஏப்ரல் வந்துச்சு, இது 21-22 ஆரம்பிக்கும். இன்னும் லாக்டவுன் போடல, மேபி கொஞ்ச நாள் போடுவார்னு நினைக்கிறேன். அப்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மேடம் நிர்மலா சீதாராமன் டிஸ்கஸ் அண்ட் டூ இட், இது கவர்மெண்ட் பாலிசி, அது ஒன் கமெண்ட் பண்ணக்கூடாது. சரி. அப்போது வேறு என்ன விதமான விஷயங்களை வந்து இருந்தால் நல்லாயிருக்கும், அதாவது கோவிட் சூழல் தொடர்ந்துக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி சூழலாக இருந்தாலும் ஒரு சுயதொழிலுக்கும் சரி, ஒரு தனிநபருடைய பொருளாதார வளத்துக்கும் சரி, இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க? ஆக்சுவலி இந்த மாதிரி கோவிட் சுச்சுவேஷன் வரதுன்னு சொல்லி வரதுனே நம்ம ஆக்சுவலி எல்லாமே ஆன்லைன் பண்ணோம். சப்போஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் சம்படி டூயிங் சம் கன்சல்டன்ட் டூயிங் ஜி ஸ்டேட்டன்ஸு, ஸோ எல்லாமே கிளைண்ட்ஸ் எல்லாமே மெயில் அனுப்புவார், ஃபைல் பண்ணி திருப்பி மெயில் அனுப்பிச்சிடும், அப்புறம் பேமெண்ட்டும் ஆன்லைனில் வந்துடும். அந்த மாதிரி முன்னாடியே மனம் பிளான் பண்ணி ஆன்லைன் பண்ணிக்கணும். ஸோ மெயில் மூலியமாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் அதே பொருள் விற்று விற்கிறேன்னா அதே கூட டெலிவரி ஆப் ரெடி பண்ணி நம்ம யாருக்குமே பார்க்காம டெலிவரியில் புக்கிங் வரும், புக்கிங் வந்தோன்னா அந்த புக்கிங் டெலிவரி பண்ணும். ஸோ பேமெண்ட் கேட்வே, வெப்சைட், பேமெண்ட் கேட்வே அண்ட் மொபைல் ஆப், இந்த மூணு விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டேன்னா எந்த வியாபாரம் கூட பாதிக்கப்படாது. சரி. ஆமாம், அந்த மொபைல் ஆப்பு வெப்சைட் நீங்கள் நிறைய பேருக்கு தெரிவிக்கணும், இன்றைக்கி வியாபாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த காலத்தில் நிறைய ஆப்ஸ் வந்துடும். ஒரு மொபைலை பார்த்தா 200-300 ஆப்ஸ் இருக்கும், அதனால தான் அந்த ஆப் ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லி தெரிவிக்கணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க மாதிரி இருக்கும்.
கரெக்ட். அதே போல போன தடவை கோவிட் உச்சத்தில் இருந்த பொழுது பேக்கேஜிங் நிறைய கொடுத்தாங்க, ஒரு 3 பேக்கேஜிங் அறிவிச்சாங்க. அதே மாதிரி இப்பயும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி பேக்கேஜிங் ஏதாவது இருக்கிறது வாய்ப்பு இருக்கா? போன தடவை அந்த பேக்கேஜிங் மூலமாக என்ன விதமான பயன்கள் கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா? போன கரோனா டைமில் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங்க்கு 6 தேவை, லேட் பண்ணால் கூட ஃபீஸ் இல்லை. இன்கம் டேக்ஸ் கூட 31 March 2021 வரைக்கும் கூட எக்ஸாம்ஷன் கொடுத்தாரு ஃபைல் பண்ண சொல்லி. அப்புறம் கம்பெனி டேட்ஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணார், ஜனவரி ஒரு டைம் கொடுத்தாரு. ஸோ பட்னா அது ஃபோன் வாட்டி 6 லாக்டவுன், ஃபுல் லாக்டவுன், மொத்தம் எக்கானமி கம் டு ஸ்டாண்ட் ஸ்டில். ஆமாம், இப்போது எல்லாம் லாக்டவுன், நைட் டைம் லாக்டவுன் ஆகுது, பட் பகலில் போயிட்டுருக்கேன். ஸோ இன்னும் ஃபர்தராக கவர்மெண்ட் வில் டிசைட் பேஸ்ட் இந்த லாக்டவுன். ஓகே, கரெக்ட். லாக்டவுன் அறிவிச்சாதான் இந்த மாதிரியான கொடுக்க முடியுங்கிறது ஓகே. ஆனால் இது என்ன இருந்தாலும் இதை கொஞ்சம் ஊக்குவிக்கணும் இல்லையா? இப்போ ஏன்னா அந்த பொருளாதாரங்கிறது வந்து அந்த கேட்டலிஸ்ட்டாக இருக்கணும், ஒரு துண்டுனா தான் அதை பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன கவர்மெண்ட் சைட்லேருந்து வேறு ஏதாவது பண்ணலாம்னா என்ன ஒரு ஒரு விரும்புகிறீங்க? பண்ணால் நல்லாயிருக்கும்னு உங்களோட சஜஷன் எதுவும் சொல்ல முடியும்? ஆமாம், கவர்மெண்ட் ஆக்சுவலி ஹேஸ் டு என்கரேஜ் த ஸ்டார்ட் அப்ஸ், ஓகே, ஸ்மால் என்டர்பிரைசஸ். இப்போது நான் வியாபாரம் பண்ணேன்னா நான் வெளிலேருந்து வட்டிக்கு வாங்கிட்டு வரணும், 2 ரூபா 3 ரூபா. அது பண்ணாமல் பேங்க்கே கொஞ்சம் அவன் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு கொஞ்சம் வெரிஃபை பண்ணி அன்செக்யூர்டாக ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஸ்மால் ஸ்மால் என்டர்பிரைனருக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்ட். அதே நேரத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணால் கூட அந்த ஹெல்ப்பை வாங்கிட்டு திரும்ப கடனை கொடுத்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவங்களும் தயாராக. ஆமாம் இல்லையா? அது வந்து கடன் வாங்கினா வாங்கிட்டு திரும்ப செலுத்த வேண்டாங்கிற மென்டாலிட்டி இருக்குது. அப்போ அது வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்புடையதில்லை. சலுகைகள் இலவசங்கள் அப்படிங்கிறத வாங்க ஆரம்பித்தோம்னா அது வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியாக இருக்க முடியாது. ஆமாம், ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும்போது வேணால் அதை எதிர்பார்க்கலாம். ஆனால் நிரந்தரமாக ப்ராப்ளம் போகணும் அப்படின்னா ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா நமக்கு கடன் கொடுத்தா நம்ம கடனை வந்து திரும்ப திரும்ப செலுத்தணும். நம்மளுடைய பணம் அனைவருக்கு இது கழியும் சார். இது நம்ம பணம் வாங்கி ஏமாத்தனு கூட நம்ம பணம் வேற ஏமாத்துவார். கரெக்ட். ஸோ நீங்கள் பேங்க் ஆகிட்டும் வேறு ஐட்டம் நம்ம ஏமாற்றக்கூடாது. கரெக்ட். ஏமாத்து என்ன இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண விரல் ஏமாத்துவார். விரல் ஏமாற்றுவாங்க. அது வந்து ஒரு அதுதான் தொடரும். நம்ம என்னதை கொடுக்குறோமோ அதுதான் சுழற்சியாக நம்ம பொருளாதார சுழற்சியில் பொருளை போட்டோம்னா அடுத்தவங்களுக்கு லாபத்தை கொடுத்தோம்னா நமக்கு லாபம் வரும். ஆமாம் இல்லையா? நம்ம நட்டத்தை கொடுக்கணும்னு பார்த்தோம்னா அதே லட்டம் நமக்கு திரும்ப வருங்கிறீங்க. சரி, இப்போ நிறைவாக நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்கிறதாக ஒரு கேள்வி. ஒரு தொழிலில் வெற்றி பெறணும், யாரும் வெற்றி பெறணும், மொத்தம் 3 MMM வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து மைண்ட், மணி அண்ட் மெரிட்ஸ். அதாவது தமிழில் சொன்னால் அவங்களுடைய மனம், பணம், குணம், இது மூணுமே இருக்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி பதிவு செய்து ஒரு சுயதொழில் வெற்றி பெறணும், இது மூணு எப்படி வச்சுக்கணும்? மூணில் குணம் இம்பார்ட்டன்ட் சார். எல்லாமே வாழ்க்கையே இம்பார்ட்டன்ட். நம்ம வாக்கு பேசுகிறல, அது இப்போ ரைட்டிங் வேண்டாம், நம்ம வாய். ஸோ ஃபஸ்ட்டு குணம் அண்ணா நம்ம கான்ஃபிடென்சாலிட்டி. ஆனால் நம்ம நம்பிக்கை, நம்பிக்கை கட்டப்பேர் வாங்கக்கூடாது. அந்த நம்பிக்கை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பணம் எல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. கரெக்ட். ரொம்ப அருமையாக சொல்லுங்கள். இந்த கோவிட் சூழ்நிலையில் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளணும். அதற்கு நம்ம வந்து இந்த நிலைமை சரியாகுங்கிற நம்பிக்கையும் ஏற்படணும். அதே நேரத்தில் நாமும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக, மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கையை விதைக்கக்கூடியவர்களாக இருந்தால் கோவிட் சூழலை மிக வெற்றிகரமாக எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைய தினம் நமது நேயர்களின் கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்த உங்களுக்கு நமது நேயர்கள் சார்பிலும் உதயகம் தொலைக்காட்சி சார்பிலும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். வணக்கம் நேயர்களே. நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.